வணக்கம் உலக தமிழ் மக்களே. இன்னைக்கு முருங்கை கீரை காம்பு ரசம் தான் வைக்க போறோம். இந்த ரசம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருந்தா சூடான சாதத்துல இந்த ரசத்தை போட்டு நல்லா தளர ஊத்தி சாப்பிடும் போது சளி சரியா போகும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன். இந்த புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு நச்சு வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை எடுத்துட்டு இந்த காம்பை மட்டும் நல்லா உரலில் போட்டு நச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா, இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணியாச்சு, இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா செவந்ததும் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க மிளகு ஜீரகத்தூளை அதில் போட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பூண்டு தக்காளியை போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. இந்த முருங்கை காம்பு ரசத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா நீங்கள் திரும்பி திரும்பி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்டாகவும் மணமாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை, நச்சு வச்சிருக்க முருங்கை ஈர்க்கையும் போட்டு ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து கொடுத்து கொதிக்க விடலாம். இதுக்கு நான் மிளகாய் போட்டு தாளிக்க போகிறது இல்லை, மிளகுத்தூள் தான். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா மிளகு போடும்போதே கூட கொஞ்சம் மிளகு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். சாதாரணமாக ரசம் கொதிக்க விட மாட்டோம், ஆனால் இந்த முருங்கை ஈர்க்கு போட்டு வைக்கிற ரசம் 1/2 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதி வந்த பிறகு 1/2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவு கொதிச்சா போகிறோம். இப்போ 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. முருங்கை காம்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் மணமாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.